திருச்சி வெங்காய மண்டியில் வெங்காயத்தின் விலை சரசரவென சரிந்து வரும் நிலையில் ஒரு கிலோ வெங்காயம் 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோவிந்தராஜிடம் கேட்கலாம். கோவிந்தராஜ், இந்த விலை குறைவிற்கு என்ன காரணம் என்று சொல்லப்படுகிறது? காயத்ரி, திருச்சி பால்பண்ணை வெங்காய மண்டியில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மொத்த வியாபாரம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விளைச்சல் செய்யப்படும் சின்ன வெங்காயம் விற்பனைக்காக கொண்டு வரப்படுவது வழக்கம். அதே போல கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பெரிய வெங்காயம் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. வழக்கமாக 200 முதல் 300 டன் சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயம் விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வருவது வழக்கம். இன்று வழக்கத்தை விட அதிகமாகவே வெங்காயத்தின் வருகை இருந்து வருகிறது. தற்பொழுது வரை 500 டன் சின்ன வெங்காயம், 500 டன் பெரிய வெங்காயம் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டு உள்ளது. இன்று காலை முதல் 500 டன் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் விற்பனையான நிலையில் தற்பொழுது 500 டன் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தேக்கமடைந்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயம் தற்பொழுது படிப்படியாக விலை சரிந்து தற்பொழுது 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை கடுமையாக குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெளிநாடுகளில் வெங்காயம் ஏற்றுமதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும், விவசாயிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் விவசாயிகள் குற்றம் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது வரை வெங்காயம் 500 டன் அளவிற்கு தேக்கம் அடைந்துள்ளது. இதே நிலையை தொடர்ந்து நீடித்தால் வெங்காயத்தின் விலை கடுமையாக இன்னும் சரிய வாய்ப்பு உள்ளது எனவும், நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்னும் வெங்காயம் வருகை இருக்கும் நிலையில் தற்பொழுது வரை வெங்காயம் விற்பனையாகாமல் 500 டன் வரை தேக்கம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நன்றி கோவிந்தராஜன், விவரங்களை வழங்கியமைக்காக.